கடந்த 10ஆம் தேதி கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் மாணவி ஸ்ரீமதியோட கொலை வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கோம். அந்த விசாரணையோட நிலை என்ன, என்ன நடந்துச்சு அப்படின்னு சில பேர் ஃபோன் பண்ணியிருந்தீங்க. ஏற்கனவே ஸ்ரீமதி அம்மா சேனலில் பாப்பா மோகன் ஐயாவுடைய பேட்டி அதில் இருக்குது. சில பேர் அதையும் பார்க்காம கூட கால் பண்ணியிருந்தீங்க. சில பேர் அவர் சொல்கிறத கூட எங்களால் சரியாக புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம கொஞ்சம் விரிவாக அதை பற்றி பேசிடுவோமே அப்படின்னு வந்திருக்கேன். நடந்தது 10ஆம் தேதி, இப்போது தேதி 13. 3 நாளாக என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, 3 நாளாக தூங்கிட்டு தான் இருந்தேன். உடம்பு சரியில்லை. 4-5 நாளாகவே காய்ச்சல், தலைவலி, எந்திரிச்சு குளிக்க கூட முடியல. அதுதான் எதையும் பதிவு பண்ண முடியல. இப்போவும் குரல் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடந்த 10ஆம் தேதி நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, வழக்கமாக பாப்பா மோகன் ஐயா ஆஜராயிட்டார். எதிர்த்தரப்பும் வந்துட்டாங்க. பாப்பா மோகன் ஐயா கோர்ட்டில் புகுந்து 1.5 வருஷமாக கேட்டுட்ருக்காரு. மாணவி இறந்ததுலேருந்தே பொதுமக்களும் பாப்பா மோகன் ஐயாவும் சேர்ந்து 1.5 வருஷமாக கேட்டுட்ருக்குறோம். சிசிடிவின்னு 1.5 வருஷமாக கேட்டு கொடுக்கல. பொதுவெளியில் 1.5 வருஷமாக கேட்குறோம். கோர்ட்டுக்குள்ளே புகுந்து பாப்பா மோகன் ஐயாவே 1.5 வருஷமாக கேட்குறாரு, கொடுக்கல. அப்புறம் இதுக்கு மேலேயும் நம்ம காலம் தாழ்த்த முடியாது, நீங்கள் ஒரு பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு நீதிமன்றத்தை பார்த்து கேட்குறோம். பாப்பா மோகன் ஐயா நேரடியாக நீதிமன்றத்தை பார்த்து, நீங்கள் ஒரு முடிவு சொல்லுங்கள், கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, கொடுக்க மாட்டேன்றாங்க, கொடுக்கறதும் ஓட மாட்டேன்து, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்தில் முறையிட்டிருக்கார். இப்போது நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, வர 24ஆம் தேதி ஒரு முடிவை சொல்கிறேன் அப்படின்னு நீதிமன்றம் வர 24ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிட்டாங்க. இப்போது நாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த சாய்ஸும் முடிஞ்சுது, அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த சாய்ஸும் முடிஞ்சுது. இப்போ இருக்கிறது நீதிமன்றத்துடைய சாய்ஸ். அவங்க எதை சூஸ் பண்ணுவாங்க, என்ன உத்தரவு போடுவாங்க அப்படிங்கிறது வர 24ஆம் தேதி தான் தெரியும். ஆனால் நாம் என்ன எதிர்பார்க்குறோன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜை முழுசாக கொடுக்கணும், அப்படி கொடுக்கலன்னா நீங்கள் தான் குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுவாங்க அப்படின்னு நாமளும் எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா நேரடியாக பார்த்த சாட்சிகள் யாருமே இல்லை. அது கொலையாக இருக்கலாம், அல்லது தற்கொலையாக கூட இருக்கலாம். ஆனால் அது உறுதிப்படுத்தினது எதை வச்சு உறுதிப்படுத்தின, என்ன எவிடன்ஸ் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, பிம்பிளிக்கு பிளாப்பிங்கிற மாதிரி இந்த சிபிசிஐடி எதையோ கொண்டு வந்து, காரணமே இல்லாமல், சம்பந்தமே இல்லாமல், யாராருடைய வாக்குமூலத்தையெல்லாம் கொண்டு வந்து, ஒரு உறுதி செய்யப்படாத வாக்குமூலங்கள், எல்லாமே உறுதி செய்யப்படாத வாக்குமூலங்களை கொண்டு வந்து, இந்தந்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் நான் இதை தற்கொலைன்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எவிடன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சிகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, அந்த சம்பவம் நடந்த இடத்த சுற்றி என்னென்ன பொருள் இருக்குது, என்னென்ன உயிரினங்கள் இருக்குது, என்னென்ன மரம், மட்டை, செடி, கொடின்னு எல்லாமே சாட்சியாக மாறும். எல்லாமே ஒரு ஆதாரமாக வந்து நிற்கும். ஆனால் இவங்க அங்கே சிந்தி கிடந்த ரத்தத்தை பார்க்கல. ஹாஸ்டலில் மேலேயே ரத்தம் ஊற்றி கிடக்குது, அதை இவங்க சொல்லவே இல்லை. யார், சிபிசிஐடி. அதையெல்லாம் தனியாக தண்ணி ஊற்றி கழுவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து சின்ன சேலம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அதையும் மறைச்சிட்டாங்க. சிசிடிவியில் தெளிவாக இருக்குது இவங்க போடுற நாடகம், ஒட்டுமொத்த நாடகமும், அதாவது ஃபுல் எபிசோடும் அதில் இருக்குது. இவங்க ஒரே ஒரு பிட்டை மட்டும் வெட்டி காட்டியிருக்கிறாங்க. ஒரு சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் யாருமே இல்லைனாலும், அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் என்னென்ன நடந்துச்சு, எந்த நேரம் நடந்துச்சு,
பக்கத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்னு நிறைய சாட்சிகளை நாம் தொகுத்து இந்த கேஸை முடிக்கலாம். ஆனால் எந்தெந்த ஆதாரங்களை எடுத்துக்கிட்டு வந்தால் இது கொலை அப்படிங்கிறது நிரூபணமாயிருமோ அந்தந்த ஆதாரங்களை எல்லாம் காவல்துறையே அழிச்சிருக்கிறாங்க. அந்த சுவரில் இருந்த இரத்தக்கரை கைரேகை அதை அழிச்சிட்டாங்க, சரி போயிட்டு போகுது. அதை தாண்டி நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இப்போது கீழே விழுந்து ஒரு நாலு பேர் சேர்ந்து தூக்கிட்டு வர மாதிரி ஒன்று காட்டுவாங்கள்ல, அதவே முழுசாக காட்டினாங்கன்னு வைங்க, அந்த எபிசோடை முழுசாக போடணும், ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து வரணும், நடுவால் கட் பண்ணி போட்டிருக்காங்க, அதில் நிறைய குழப்பமாகுதா, அது பார்க்குறதுக்கு தற்கொலை மாதிரியே தெரியுதா, அதை முழுசாக காட்டுனா அதுலேயே வந்துடும் எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்னு. இப்போ அதை வந்து காவல்துறை தான் கைப்பற்றி கொண்டு வந்து கோர்ட்டில் ஒப்படைச்சிருக்கணும். ஆனால் காவல்துறை அதை செய்யலை, சிபிசிஐடி வந்தாங்க, சிபிசிஐடியும் அதை செய்யலை, அதுக்கு முன்னாடி இருந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனும் அதை செய்யவே இல்லை. இப்படி முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் மறைச்சு, முக்கியமான தடயங்களை எல்லாம் மறைச்சு கடைசியாக எங்கே வந்து நிறுத்தியிருக்காங்க, புள்ள சாவுக்கு அம்மாவையே தான் காரணம் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. இந்த இடத்துல பாப்பா மோகன் ஐயா சரியான கேள்விகளை எழுப்புறாரு. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரியே மூணாவது மாடியிலிருந்து கீழே குதிச்சிருந்தா உங்கள் இடத்துல விழுந்திருக்கு, உங்கள் இடத்துல தான் உசுறு போயிருக்கு, நீங்கள் தான் முதல்ல பார்த்துருக்கீங்க, காலையில் 5:30 பார்த்து தொட்டு தூக்கி மருத்துவமனைக்கெல்லாம் தூக்கிட்டு போயிருக்கீங்க, அப்போது பார்த்த உடனே ஏன் 108 கால் பண்ணலை, 108 கூப்பிடணுங்கிற அந்த சுயநினைவு கூட ஏன் உங்கள்கிட்ட இல்லாமல் போச்சு. ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்ல, அங்கே ஒரு 4-5 பேர்த்துக்கு மேலே இருந்திருக்கிறீங்க, அப்போது யாருக்குமே 108 கால் பண்ணணும் அப்படின்னு தோணலையா, ஏன் 108 கூப்பிடல அப்படிங்கிற ஒரு கேள்வி. அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, உங்கள் இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, அப்போது உடனே நீங்கள் தானே காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்துருக்கணும், நீங்கள் சொல்லி அதன் அடிப்படையில் தானே எஃப்ஐஆர் ஆகிருக்கணும். 5:30 பார்க்குறீங்க, 6 அந்த உடலில் உயிர் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி நேராக மார்ச்சுரியில் கொண்டு போய் போட்டிங்க, காலையில் 6:00. மார்ச்சுரிக்கு போனதுக்கப்புறமும் கூட அது புகார் ஆகலை, போலீஸோட கவனத்துக்கு போகவே இல்லை, அது ஏன்? இடையில் போலீஸும் வந்திருக்காங்க, காலையிலேயே பார்த்துருக்குறாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு அந்த பள்ளி நிர்வாகம்தான் புகார் கொடுத்துருக்கணும், அந்த புகாரின் அடிப்படையில் தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கணும். இப்படி ஒரு மரணம் நடந்திருக்கு, அதுவும் எங்கள் வீட்டில் நடந்திருக்கு, இது என்னன்னு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சாந்தி ரவிக்குமார் தான் புகார் கொடுத்துருக்கணும், அதை கொடுக்கலை, பிணவறையில் கொண்டு போய் அடக்கம் பண்ணினதுக்கு அப்புறமா செல்வி அவர்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க. நம்ம பெத்து வளர்த்த பிள்ளை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு பதட்டத்தில் எங்கே போகிறது, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் திக்கி திணறி தடுமாறி போய் நிற்கிறாங்க அந்த மருத்துவமனையில். என் பிள்ளைய காட்டுங்க, என் பிள்ளைய காட்டுங்க, உன் புள்ள டெட்பாடியாக கிடக்கிறா, பிணவறையில் இருக்கிறா, போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயும் போய் போன உடனே பார்க்க முடியல, பிணவறையை பூட்டி வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப போராடி அதுக்கப்புறமா பார்க்க விட்டுருக்காங்க, அங்கேயும் மணிக்கணக்கில் காக்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த உடலை பார்த்து இவ்வளோ ரத்தம் சிந்திருக்குதே, யார் அடித்து கொண்டாங்களோ தெரியலையே, நிஜமாகவே மாடியிலிருந்து தான் விழுந்துட்டாளா, இல்லை யாராவது அடித்து கொண்டுட்டாங்களா, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, சரி நம்ம சம்பவம் நடந்த இடத்துக்கே போவோம் அப்படின்னு அங்கிருந்து பதட்டத்தோடு கத்திக்கிட்டே வராங்க இந்த சக்தி பள்ளிக்கு. இங்கே வந்து கேட்குறாங்க, எந்த இடத்துல விழுந்துச்சு,
எங்கே அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஒரு இடத்த காட்டியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்த காட்டியிருக்காங்க, இடத்தையே மாற்றி மாற்றி காட்டியிருக்காங்க. ஆனால் ரெண்டு இடத்துலையும் ஒரு சொட்டு ரத்தம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் யாருக்குமே தகவல் கொடுக்காமல் கொண்டு போய் பிணவறையில் வச்சு அடக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பெற்றோர்களுக்கு தகவல் கொடுக்குற இந்த சாந்தி ரவிக்குமார் பெத்தவ வருவா, பதறி துடிப்பா, அவளுக்கு ஆறுதல் சொல்லுவோம், அவளை சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு நின்றுக்கணும்ல, நிற்க முடியாது. ஏன்னா நாம் தான் கொலை பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு எப்படி நின்று சமாதானம் பண்ண முடியும்? பதறுமே, பதட்டம் இருக்குமில்ல, ஐயோ நம்ம கொலை பண்ணிவிட்டு இந்த கொலையை எப்படி மறைக்கிறதுன்னு துடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் தாய்க்கு எப்படி ஆறுதல் சொல்கிறது? மூஞ்சிலேயே முழிக்க முடியாதுல்ல. கொலை பண்ணலை அப்படின்னா மூஞ்சியில் முழிக்கிறதுக்கு ஒரு தெம்பு இருக்கும். நாம் தான் கொலை பண்ணிட்டோங்கிறது தெரிஞ்சு எப்படி அந்த தெம்பு வரும்? அப்போது செல்வி அவர்கள் வரும்போது அந்த ஏரியாவிலேயே இல்லை, ஓடி ஒண்டிட்டாங்க. கேட்டால் போலீஸ் எங்களை விசாரிக்க கூப்பிட்டுட்டாங்க, நாங்கள் விசாரணைக்கு போயிருக்கோம் அப்படின்னு கதை இழக்கிறாங்க. மேலேருந்து கீழே விழுந்து அடிபட்டு உயிருக்காக போராடிட்டு இருந்துச்சு, அதான் காப்பாற்ற தூக்கிட்டு போகணும். காப்பாற்றுறது எங்கே? பிணவறையில் வச்சா காப்பாற்றுறது? கொண்டு போய் பிணவறையில் போட்டுட்டு நாங்கள் காப்பாற்ற தூக்கிட்டு போகணும். சரி, காப்பாற்ற தூக்கிட்டு போனையே, அப்போ காப்பாற்றுற முயற்சியில் தானே இருந்திருக்கணும், காப்பாற்றுறதுக்கு தானே நீ மருத்துவமனைக்கு போயிருக்கணும். அதை விட்டுட்டு காப்பாற்றுற நேரத்தில் விசாரணைக்கு எதுக்காக போன? உன்னை யார் விசாரணைக்கு கூப்பிட்டது? யாருமே புகாரே கொடுக்கலையே, விசாரணையில் இருந்தப்போ புகார் யாருமே கொடுக்கலையே. அதுக்கப்புறம் மத்தியானம் 11 மணிக்கு மேலே செல்வி அவர்கள் போய் புகார் கொடுக்குறாங்க. அதுவும் என் பொண்ணை ரேப் பண்ணி தான் கொண்டிருப்பாங்கன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது, அதை விசாரிங்க அப்படின்னு தான் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார் போக்சோவில் பதிவு பண்ணியிருக்கணும், அந்த திருட்டு நாயிங்க அப்படி பதிவு பண்ணவே இல்லை, போக்சோவில் இந்த வழக்கை பதிவு பண்ணவே இல்லை. ஆனால் எப்படி நீ விசாரணைக்கு போன? 11 மணிக்கு மேலே தானே செல்வி அவர்கள் ஸ்டேஷன் பக்கமே வராங்க. யாரும் புகார் கொடுக்காத போது, யாருமே புகார் கொடுக்காத போது நீ என்ன வெங்காயத்துக்கு விசாரணைக்கு போன? உன்னை விசாரணை பண்ண அந்த ஈர வெங்காயம் யார்? அப்போது நாம் கொலை பண்ணிட்டோங்கிற அந்த குற்ற உணர்ச்சியில் நேராக செல்வியை பார்க்க துப்பு இல்லை, தைரியம் இல்லை, துணிச்சல் இல்லை. எங்கே நாம் உளறிடுவோமோ அப்படிங்கிற பயத்தில் யாருமே செல்வியை சந்திக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் மிரட்டி வச்சிட்டாங்க. இப்போது இந்த எல்லா சம்பவத்தையும் கேமரான்னு ஒன்று இருக்குல்ல, அது பதிவு பண்ணி வச்சுருக்கோம்ல. என்ன நடந்தாலும், குறுக்க ஒரு வவ்வாலே பறந்தாலும் கேமரா மிஸ் பண்ணாதில்ல. எல்லாத்தையும் படம் பிடிச்சி வைக்கிறது தானே 210 சிசிடிவி கேமராவை ஸ்கூல் முழுக்க அங்கங்கே ஃபிட் பண்ணி வச்சுருக்க. அப்போது இந்த சாந்தி அண்ணனட போட்டு நடந்து வர அந்த ஃபேஷன் ஷோ ப்ரோக்ராம் மட்டும் அதில் பதிவாகுது. ஆனால் அந்த ரத்தம் ஊற்றுனது, துடிச்சுது, மேலிருந்து குதிச்சுது, இப்படி எதுவுமே பதிவாகலையே, அது மட்டும் ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. 1, 2 210 கேமரா அந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம்னு 4 பக்கத்தில் இருந்து ஏதாவது ஒரு கேமராவில் அது ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க, அதே கேமராவை ஏன் கொஞ்சம் பின்னாடி ரிவைன் பண்ணி பார்க்க முடியல? ஏன் 1 செகண்டை கூட ஃபார்வேர்டு பண்ணி பார்க்க முடியல? கரெக்டாக அந்த பிட்டை மட்டும்தான் காட்டுவேன் அப்படின்னு அந்த கேமரா அடம்பிடிக்குதே, அந்த கேமராவை நீ எந்த கடையில் வாங்கின? இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேட வேண்டிய இந்த சிபிசிஐடி ஒட்டுமொத்தமாக ரவிக்குமாரையும் சாந்தியையும்
அந்த கொலை பண்ணின கொலகாரனையும் காப்பாற்றுறதுக்காக ஏதோ புலன் விசாரணை பண்ணுறேன் அப்படின்னு நம்மக்கிட்ட எல்லாம் ஏமாற்றி நம்ம வரிப்பணத்தை தின்னுட்டு அவன் போடுற எலும்பு துண்டையும் தின்னு அதையெல்லாம் சார்ஜ்ஷீட்டுங்கிற பேரில் வாந்தி எடுத்து வச்சுருக்கிறாங்க. அந்த சார்ஜ்ஷீட் எல்லாம் வாந்தியை விட மோசமாக இருக்குது, ஒரே நாத்தம் அடிக்குது, அதில் நிறைய பிழைகள் இருக்குது. வாக்கு மூலங்கள் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறாங்க, அது அத்தனையும் இவங்களே கோர்த்து கோர்த்து எழுதுனதாக தான் இருக்குது. முக்கால் வாசி ஏதோ வந்தமா கொலகாரனை காட்டி கொடுத்தோமா போனமான்னு இல்லாமல் இப்போது கொலகாரம் அனுபவிக்கிற அந்த தண்டனையில் பாதி தண்டனையை இவங்களே கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. இந்த வழக்கு இன்னும் 10 வருஷம் நடந்தாலும் குற்றவாளிகள் சிக்கிறது உறுதி. அதில் நிறைய காக்கி குற்றவாளிகளே சிக்குவாங்க, அதை மட்டும் யாராலும் தடுக்க முடியாது. அதுதான் சரியான நீதியாகவும் இருக்கும். சரிங்க, வர 24ஆம் தேதி கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு பார்ப்போம். அவங்க சொல்கிற ஒரு முடிவில் தான் அடுத்து இந்த வழக்கு எந்த திசை நோக்கி போகும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பாப்பமோகன் ஐயா இந்த நாளுக்காக தான் காத்திருந்தார். அந்த நாள் வர 24ஆம் தேதி தான். அந்த நாளில் அவரும் ஒரு சரியான முடிவை எடுப்பார். நீதிமன்றம் என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு தகுந்தாற்போல் பாபமோகன் ஐயாவும் ஒரு சரியான முடிவை தேர்ந்தெடுப்பார். நாம் தொடர்ந்து காத்திருப்போம். பாபமோகன் ஐயா இந்த வழக்கை வெற்றிகரமாக நடத்தி குற்றவாளிகளை மட்டும் இல்லாமல் குற்றவாளிகளை தப்பிக்க விட்ட இந்த கொடிய அரக்கர்களையும் சேர்த்தே தண்டனை வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.